அமைச்சராக இருந்த காலமாகிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டு பாதாள அறையில் இருந்த 250 கோடி ரூபாய் பணத்தொகையையும் மற்றும் 30 கோடிக்கு மேலாக பெறுமதி வாய்ந்த நகையையும் கொள்ளையடிப்பதற்காக அவருடைய கால்களை துண்டிக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றார் திருமதி சசிகலா என்ற ஒரு செய்தி இப்பொழுது இணையதளத்தில் பரவலாக பரவப்பட்டு வருகின்றது. இது குறித்து இன்றைய தினம் ஒரு விரிவான அலசல். கடந்த வருடம் 2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய பணத்தொகை 3 கண்டெய்னர் லாரி மூலமாக வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பணத்தில் ஒரு தொகை மீண்டும் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு தேர்தல் தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்காக சுகேஷ் சந்திரசேகரிடம் கொடுக்கப்பட்டதாக இப்பொழுது டெல்லி காவல்துறையினர்களின் விசாரணை பொழுது சுகேஷ் சந்திரசேகர் அவருக்கு கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு விசேட தகவல் என்னவென்று பார்த்தீர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கால்விரல் அடையாளத்தை பயன்படுத்தி பூட்டப்பட்டிருக்கும் பாதாள அறையை திறப்பதற்காக சசிகலா அவர்களுடைய ஆணைக்கிணங்க தினகரன் அவர்கள் தலைமையில் கால்கள் அகற்றப்பட்ட அந்த பணத்தை களவாடி செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வெளிநாட்டுக்கு கடத்தியிருப்பதாக ஒரு தகவல் கசிந்து வருகின்றது. இதுகுறித்து தினகரன் அவர்களிடம் விசாரணை நடத்திய பொழுது அவர் முன்னுக்கு பின்பு முரணாக பதில் கூறிய காரணத்தால் இப்பொழுது சசிகலா அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக கருத்து கூறப்பட்டு வருகின்றது. ஆனால் இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள், மருத்துவம் வழங்கியதற்கான வீடியோ ஆதாரங்கள், போட்டோ ஆதாரங்கள் இருக்கின்றது, அவை சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஒரு சிலர் கூறப்பட்டு வருகின்றது. இந்த வழக்கு இன்றும் சரியான தீர்ப்பு இல்லாமல் தள்ளாடும் நிலையிலேயே காணப்படுகின்றது. அதற்கான சரியான தீர்ப்பு வரும்பொழுது அதை அறிய தருவதற்கு காத்திருக்கின்றோம். இதுபோன்ற அரசியல் செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப்